பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி பண்ணுவேன். ஒன்னு என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு பஞ்சலி முகத்துல டீயை ஊத்த போன? இப்ப அவ என்ன பண்ணான் தெரியுமா? நீ என்ன பண்ணா? கவிக்கு டீ தானே கொடுத்தா, அதுக்கு ஏன் இப்படி பண்ற? இவ நம்ம கவிக்கு விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தா, அத நீங்க ஏன்னு கேக்கல? ஹாஸ்பிட்டல்ல ரெண்டு தடவை என் பொண்ண கொலை பண்ண பார்த்தா, அதையும் நீங்க ஏன் இப்படி பண்ணேன்னு இப்ப வரைக்கும் கேக்கல? அவ இந்த வீட்டுக்குள்ள திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்லி நான் எவ்வளவோ போராடினேன், அதையும் நீங்க கேக்கல? அதெல்லாம் எதையுமே கேட்காம இப்போ அவ என் பொண்ணுக்கு டீல பாய்சன் வச்சு கொல்ல பாக்குறான்னு நான் அத புடுங்கினேன். அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீங்க வேகமா வரீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணி என்ன பொய் சொல்லி உங்களை எல்லாம் ஏமாத்தினாலோ? குணா, அஞ்சலி இது வரைக்கும் பொய் சொன்னதே கிடையாது. பொய் சொல்றவங்களை பார்த்தா நான் கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன். அதனால கூல்ட்ரிங்க்ஸ்ல பாய்சன் கலந்ததுலயோ இல்ல ஹாஸ்பிட்டல்ல கொல்ல பார்த்ததுலயோ அஞ்சலிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆக்சுவலா அஞ்சலி மட்டும் ஹாஸ்பிட்டல்ல இல்லாம போயிருந்தா கவி இந்நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டான். அதுதான் உண்மை. ஏன்னா ரெண்டு தடவையும் கவிய காப்பாத்தினது அஞ்சலி தான். இப்பவும் கவிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னுதான் அவன் நினைச்சிட்டு இருக்கா. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ குணா. அது தெரியாம இந்த மாதிரி தேவையில்லாம அஞ்சலி மேல பழி போட்டுட்டு இருக்காத. ஆக்சுவலா நாம இப்போ அஞ்சலிக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா கவி இப்ப உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அஞ்சலி தான். அப்போ இவளுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்திடலாம். நீ நல்லா கேளுங்க. நீ இவ எப்படித்தான் உங்களை எல்லாம் இப்படி ஏமாத்தி வச்சிருக்கானே தெரியலையே. இவ யாருன்னு இன்னும் உங்களுக்கு சரியா தெரியல அண்ணி. அஞ்சலி யாரு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் குணா, உனக்குதான் அவளை தெரியாது. அவ யாருன்னு தெரியுமா? தேவையில்லாம என்ன பேச வச்சிராத சொல்லிட்டேன். என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் அவ யார் தெரியுமா யார் தெரியுமான நீங்களும் உங்க தம்பியும் பெரிய பில்டப் கொடுத்துட்டே இருக்கீங்க. யார் அவ சொல்லுங்க, இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க, நீ தெரியாம தான் கேக்குற, சொல்லுங்க. ஏய் குணா, என்ன பிரச்சனை?
அஞ்சலி நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான் பண்றான், அதையே உனக்கு புரிய மாட்டேங்குது. ஆமா ஆமா, ரொம்ப நல்லதுதான் பண்றான். அடுத்தது ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் விஷம் வச்சு எல்லாரையும் கொன்னு நல்லது பண்ணுவா, அதையும் பாத்துக்கிட்டே இருங்க. அம்மாடி அஞ்சலி, நாங்க சும்மா கெஸ்ட் தாமா, சீக்கிரமே எங்கிருந்து போயிடுவோம். யாரு மேலயும் இருக்கிற கோபத்துல எங்களையும் சேர்த்து காலி பண்ணிடாதம்மா. ஆளுக்கு மனசாட்சி பத்தி பேசுறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா?